தேவதேவனை துதித்திடுவோம் சபை மக்கள் எல்லாரும் இணைந்து ஒருமனதோடு துதிகளை செலுத்தி அவரை போற்றுவோம் இந்த பாடலை கைதட்டி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் தேவதேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள தேவதேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் இருவையால் தினம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் இருவையால் தினம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே சபை மக்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இணைந்து கரம் தட்டி சபை கூடி வருதலான இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை அன்போடு அழைப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும் இந்த வேளையில் ஹல்லேலூயா சேர்ந்து பாடலாமா சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலை மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலை மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே
இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா. இன்று இந்த வேளையிலே கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் முழங்காலில் நிற்கும்படி கேட்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகிழ்ந்து கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்திருக்கிறோம். ஆகிலும் பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்ற அடிப்படையில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எல்லாரும் ஒரு முறை முழங்காலில் நிற்பீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது தேவனுக்கு முன்பாக, பரலோக ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறீர்கள். பரலோக தேவன் அவருடைய மகிமைக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் முழங்கால் படியிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கத்தக்கதான மேலான நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் செய்கிற ஜபங்கள் பிசாசு தடுக்க முடியாது, பரலோகம் அதை நிறுத்தி வைக்க முடியாது. நமக்கு கட்டாயம் அதை சாங்ஷன் பண்ணி பரலோகம் நமக்கு அதை கொடுக்கும். ஏனென்றால் யாருடைய நாமத்தில் கேட்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா, இயேசுவினுடைய நாமத்தில். ஆகையினாலே எல்லாரும் உடைய ஜெப விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வாருங்கள். எல்லாரும் முழங்கால் படிட்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை, உங்கள் சுமைகளை பாருங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய வருத்தங்களை, நீங்கள் எதிலே தோற்று போனீர்களோ அந்த விஷயங்களை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வாருங்கள். எதில் விழுந்து போனீர்களோ அந்த விஷயங்களை கொண்டு வாருங்கள். ரொம்ப சிக்கலான விஷயங்களா, அதை கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலைமையா, அதை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வாருங்கள். அவர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருக்கு முன்பு நீங்கள் அவைகளை கொண்டு வரும்போது அவரே பொறுப்பெடுப்பார். அவர் காரியங்களை மாறுதலாக முடியவே பண்ணுவார். உங்களுடைய காரியம் ஜெயத்தில் முடியும்படி இயேசுவே அருள் புரிவார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் தன் அன்பை வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் தோல்வி அடையாத, மாற்றப்பட முடியாத மாசற்ற அன்பு. அந்த அன்பின் நிமித்தம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரலோக தேவனை, உண்மையுள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவனை, அதிசயங்களை காணுவேன், காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவனை, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கண் நோக்கி பார்க்கும். எல்லாரும் முழங்காலில் இருக்கிறார்கள். எல்லாரும் ஜபத்திலே காத்திருக்கிறார்கள். இந்த ஆராதனை நாளிலே அவர்களுடைய எல்லா கவலைகளையும், எல்லா பாரங்களையும், எல்லா சுமைகளையும் உடைய பாதத்தில் வைத்து விடுகிறோம். நீர் பார்த்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்களுக்கு செய்யும். ஒரு திறந்த வாசலை அவர்களுக்கு முன்னாக வைத்தருளும். அந்த சிக்கலை சரிப்படுத்தி தந்தருளும். அந்த குழப்பமான சூழ்நிலைமையை சமாதானமான நிலைமையாக மாற்றித்தார். பயத்தை எடுத்து போட்டு. ஹல்லேலூயா. இவ்வளவு கவலையோடு வாழுகிறார்கள். இந்த கவலையெல்லாம் நீங்கும்படி அவரவருக்கு ஒரு அற்புதம் இந்த வாரத்தில் நடக்கும்படி நீ செய்தருளும். உம்மை நம்பி இருக்கிற ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களிக்கூற செய்தருளும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இவர்களுடைய நம்பிக்கை பெருகட்டும், இவர்களுடைய விசுவாசம் பெருகட்டும், இவர்கள் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு பெருகட்டும்.
ஒவ்வொரு குடும்ப தலைவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் பெண்களை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு உம்முடைய கரத்தை வைத்தருளும். ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது வருவதாக. அவர்கள் சிரசின் மேல் உம்முடைய கரம் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த தேவகுமாரனே, சின்ன பிள்ளைகளையும் நீர் அவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டும். மனதின் திட நம்பிக்கையை திடன் இழந்து போனவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மனோ திடன் இன்னும் பல மடங்கு பெருக ஜெபிக்கிறேன். ஏனென்றால் திடன் கொள், திடன் கொள் என்று நீர் சொல்லுகிற சப்தம் எங்களுக்கு கேட்கிறது என்று ஒவ்வொருவரையும் திடப்படுத்து. ஒரு நன்மையான வாரம், ஒரு ஆசீர்வாதமான வாரம், ஒரு விடுதலையான வாரம், ஒரு சந்தோஷமான வாரம் இந்த வாரம். அப்படி ஆசீர்வதித்து தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதித்தரல, எங்கள் சபையின் ஊழியங்களை ஆசீர்வதித்தரல, எங்களுக்கு கீழ் செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் உம்முடைய கரம் பெருக்கத்தை ஏற்படுத்த. இந்த நாட்களிலே இந்த தொற்று, இது நிமித்தம் வரக்கூடிய கடின சூழ்நிலைமைகள், இது நிமித்தம் வரக்கூடிய நஷ்டங்கள், இது நிமித்தம் வரக்கூடிய மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலைமை, பயங்கள், இது எல்லாவற்றையும் கலைந்து எறிந்து விசுவாசிக்கிற அந்த இதயத்தை எங்களுக்கு தான். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி, நிறைவேறும் என்று மட்டும் நாங்கள் நம்புகிறோம். விசுவாசித்தோம், அது நிறைவேறும். இந்த சூழ்நிலைமையில் எல்லாரையும் தற்காத்துக் கொள்ள, உங்களுடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாப்பதாக. ஹல்லேலூயா. எகிப்துக்கு வரப்பண்ணின நோய்களில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று நீ சொன்னபடி இந்த நோய்கள் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நீர் உயிர் தெழுந்த தேவன், ஒரு அற்புதமான சுகத்தை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை சுகப்படுத்தியும் பாதுகாத்துக் கொள்ளும், தைரியமாயிருக்க இவர்களுக்கு அருள் புரிந்தரலும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் காத்துக் கொள்ளும். பிள்ளைகள் தங்கள் படிப்பில் கவனமாயிருக்க அவர்களுக்கு அருள் புரிந்து படிப்பிலே நல்ல தேர்ச்சியை அவர்களுக்கு தந்திரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை, அதன்படி இந்த பிள்ளைகள் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் கட்டளை தரலாம். அவர்கள் உமக்கு செலுத்த வேண்டிய துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை செலுத்தவும், உமக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள் தசம பாகங்களை செலுத்தவும், உமக்கு செலுத்த வேண்டிய நேரங்களை உமக்கென்று செலுத்தவும், உமக்கு செலுத்த வேண்டிய கன மகிமையை உமக்கு செலுத்தவும் நீர் அருள் புரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்தில் உமோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை தான். நீ சபையா செய்வதையும், எங்கள் பாஸ்டரா செய்வதையும், பாஸ்டர்மார் மேலுடைய அன்பு கரம் தங்கியிருப்பதாக. எல்லா மகிமை, எல்லா துதி, எல்லா ஸ்தோத்திரங்கள் உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம் மகாபிரபு. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் இவர்களை வழிநடத்துவீராக. இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், சபையை கர்த்தர் கட்டாயம் பலப்படுத்தி எல்லாருக்கும் முன்பாக தேசங்களிலே பெரிய சாட்சியாக கர்த்தர் வைப்பார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தினந்தோறும் சாயங்காலம் 7 மணிக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரலையிலே பார்க்கும்படி உங்களை திரும்ப நினைப்பூட்டிக் கொள்கிறேன். அதோடு அதை குறித்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதை சொல்லுங்கள். நிறைய பேர் அதை பார்க்கும்படி நீங்கள் சொல்லுங்கள். சாயங்காலம் 7 மணி முதல் 8:30 மணி வரை பொருத்தனை பண்ணி அந்த நேரத்தை கர்த்தருடைய சந்நிதியில் நீங்கள் செலவழியுங்கள். ஹல்லேலூயா. அதே நிகழ்ச்சி அதற்கு அடுத்த நாள் காலை 12 மணிக்கு வரும், 1 மணி வரைக்கும் நடக்கும். அதை தொலைக்காட்சியில் டிவியிலே நீங்கள் பார்க்க முடியும். இதையும் நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்படி, எனக்காகவும் ஜெபிக்கும்படி, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய புதுவாழ்வு மிஷன் ஆஸ்பத்திரி நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கொஞ்சம் கடினமான சூழ்நிலைமை இருந்தாலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நம்முடைய மிஷன் ஆஸ்பத்திரிக்காக ஜெபியுங்கள். பிரதர் சாம்சன் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அதோடு என்னுடைய இளைய குமாரன் பாஸ்டர் பீட்டர்சன் அவர்கள் நடத்தி வருகிற கோட்டை ஊழியங்கள், ஆங்கில சபை, தமிழ் சபை, அது சார்பான நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சிகளுக்கு நிகழ்ச்சிகளை தயாரிக்கும் இந்த தயாரிப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அதோடு கூட அவர்கள் 5வது வருடத்தை கடந்து 6வது வருடத்துக்குள் அந்த சபை ஊழியம் வந்திருக்கிறது. இந்த ஆனிவர்சரி, 6th anniversaryக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதன் நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்பாகும் போது பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் ஜெபத்திற்குரிய பலனை பாருங்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படுகிறதை காணும் பொழுது யார் சந்தோஷப்படுவார்கள்? அந்த ஊழியத்திற்காக ஜெபித்த தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். ஆகவே இந்த சபைக்காக, ஆங்கில சபைக்காக ஜெபியுங்கள். அதுவும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது சார்பான ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இன்றைய தினம் இந்த ஊழியத்தில் பலவித கஷ்டங்களின் நடுவிலும் தினந்தோறும் ஆலயத்திலே போய் காத்திருந்து அலுவலக வேலைகளை பார்த்து எல்லா ஊழியக்காரர்களுக்கும் விசாரணை விசாரித்து நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டர் நிக்சன் பால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உங்கள் ஜெபம் அவருக்கு அதிகமாய் தேவை. ஹல்லேலூயா. அவர்கள் சுகமாயிருக்க ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களினால் நான் சுகமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது நாம் கேட்போம். விசேஷமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வாலிபர்களுக்காக நான் பேச போகிறேன். கவனிக்கலாமா? நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நம்மோடு கூட பேசுவார். ஒவ்வொருவரும் வேதத்தை திறந்து நான் சொல்லுகிற வசனங்களை கவனியுங்கள். இன்றைக்கு நான் விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். எனவே எல்லா வாலிபர்களும் ஒன்று கூடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அதை கேட்கும்படி செய்யுங்கள். பெற்றோர் நீங்களும் இந்த செய்தியை கவனமாய் கேட்டு உங்கள் வீடுகளிலே இருக்கிற இளைஞர்களை, குறைந்த வயதுள்ளவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை 1வது வாசிக்கிறேன். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் மரித்து போனான்.
மரணத்துக்கு பின்பு ஒருவன் மரித்து போய்விட்டான் என்றால் அத்தோடு முடிந்தது என்கிறது தான் நிலைமை. இந்த வாலிபன் சின்ன வயசிலே மரித்து போனான். தாய்க்கு அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாலிப வயது வரைக்கும் வளர்த்த தாய்க்கு இவன் கைமாறாக வேறு எதையும் செய்யாமலே மரித்து போனான். இப்பொழுது அந்த தாய் தனிமையாய் விடப்பட்டாள். ஒரே மகன் பாசத்தின் மிகுதியினால் வேதனைப்பட்டு கலங்கி அழுது அவளால் வீட்டிலே இருக்க முடியவில்லை. அந்த வாலிபனுடைய சரீரத்தை பாடையில் வைத்து கொண்டு போகும் பொழுது பின்னாலேயே போகிறாள், அழுது கொண்டே போகிறாள். எல்லாரும் பரிதாபப்பட்டார்கள். ஆனால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. அந்த வாலிபன் செயலற்று போய் செத்து போய் கிடந்தான். அவனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரே உதவி நான் மரித்த பின்பு கொண்டு போய் அடக்கம் பண்ணி முடித்து விட்டு வருவது. அதைத்தான் செய்ய போனார்கள். திடீரென்று இயேசு குறுக்கிட்டு வந்தார், அருகாமையில் வந்தார். அந்த வாலிபன் செத்து கிடந்த அந்த பாடையை தொட்டார். மாத்திரமல்ல, அவர் தன் ஜீவ வார்த்தையாக வாலிபனே எழுந்திரு என்று சத்தமிட்டார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை சந்தோஷம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதே தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகிறார், ஒவ்வொருவரையும் எழுப்ப வருகிறார், புதுப்பிக்க வருகிறார். இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 38வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். இங்கேயும் ஒரே மகன், ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரை தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களுடத்தில் பொறுமையாயிருப்பேன்? உங்கள் மகனை இங்கே கொண்டு வா, உன் மகனை இங்கே கொண்டு வா, உன் மகனை இங்கே கொண்டு வா என்று இயேசு கேட்கிறார். உடனே வசனம் சொல்லுகிறது, அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்து, பிசாசு அவனை கீழே தள்ளியது, அவனை அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புவித்தார். ரெண்டு வாலிபர்களை குறித்து இன்றைக்கு நான் வாசித்தேன். ஒன்று செத்து அடக்கம் பண்ண பாடையிலே வைக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிற ஒரு வாலிபன், அவன் தாய்க்கு ஒரே மகன். ரெண்டாவது நான் வாசித்தது ஒரு தகப்பன் தனது ஒரே மகனுக்காக இயேசுவிடத்தில் வருகிற, அவனுடைய பிரச்சனை என்ன? ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அந்தந்த நேரத்தில் அந்த ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அவன் தீக்குள்ளும் தண்ணீருக்குள்ளும் விழுந்து விடுகிறான், அலறுகிறான். அது அவனை அலைக்கழிக்கிறது. அது அவனை கசக்கின பின்பு அவனுடைய வேதனையை பாருங்க. அந்த வாலிபனுடைய வேதனை, அலக்கழிக்கப்படுகிற வாலிபன், அலறுகிற வாலிபன், கசக்கப்பட்ட வாலிபன். அந்த பிசாசு அவனுக்குள்ளே அவ்வப்போது வந்து அவனை இவ்வளவு கொடுமைப்படுத்தியது. இத்தனை கொடுமைகளை சந்தித்த அந்த வாலிபன், ஆனால் நல்ல வேளை அவனுடைய தகப்பன் அங்கே இருந்ததுனாலே சந்தோஷம். தகப்பன் அந்த மகனை குறித்து இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனுக்காக சந்தோஷப்படுங்கள்.
அதே போல நான் முன்பு வாசித்த அந்த பகுதியிலே அந்த தாய் அழுகிற அழுகையை கண்டு மனதுருகித்தான் அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அப்போ உங்க தாய்க்காக நீங்க சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கணும். ஒரு ஜெபம் பண்ற தாயை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், ஜெபம் பண்ணுகிற தகப்பனை உங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசுனுடைய சபையில உண்மையாயிருக்கிற தாய் தகப்பன் உங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம். எனவே இந்த வாலிபர்களை பற்றி நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் சங்கடப்படுவேன். இவ்வளவு கஷ்டம் அந்த வாலிபர்களுக்கு. இன்னொரு வாலிபனை குறித்து யோவான் 11 நீங்கள் வாசிப்பீர்கள். அவனுடைய பேர் லாசரு. அவன் வியாதிப்பட்டவன், பின்பு மரித்து போனான். அவனை அடக்கமே பண்ணிவிட்டார்கள். அடக்கம் பண்ணி 4 ஆயிற்று. ஆனால் இயேசு வந்தார். லாசருவே வெளியே வா என்று அவர் உரத்த சத்தத்தோடு சொன்ன போது லாசரு வெளியே வந்தான். பின்பு அங்க கூடியிருந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்போ இந்த எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? ஒவ்வொரு வாலிபர்களுடைய கஷ்டங்கள், வாலிபர்களை பிடிக்கும் ஆவிகள், வாலிபர்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள், அவளை அலற வைக்கக்கூடிய திடீர் நிகழ்ச்சிகள். வீடுகளிலே வாலிபர்கள் சில வேளை திடீர்னு சத்தமிட்டு அலறுவார்கள். அதுவும் அல்லாமல் முடிந்து விட்டது, இந்த வாலிபனை இனி திருத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையில் பாடையில் வைத்து அடக்கத்துக்கு கொண்டு போகப்படுகிற ஒருவனை போல ஆகிவிட்ட வாலிபர்கள். சில வாலிபர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி செத்து லாசருவை போல அடக்கம் பண்ணப்பட்டு 4 ஆட பிற்பாடு நாரக்கூடிய அளவுக்கு போய்விட்ட, வாழ்க்கையிலே அழுக்குக்குள் விழுந்து நாரி போகக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்ட வாலிபர்கள். விதவிதமான வாலிபர்களை இயேசு சந்தித்த போது அந்த வாலிபர்கள் உயிர் பெற்றார்கள். பாடையிலே இருந்த வாலிபனை பார்த்து வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். இயேசு சொன்னால் அவன் எழும்பித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். இனி இரண்டாவது நாம் வாசித்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிந்தது, அந்த வாலிபனை இயேசு குணமாக்கினார், பிசாசை துரத்தினார், வாலிபனை இளைஞனை குணமாக்கி அவனை அவன் தகப்பனிடத்தில் ஒப்புவித்தார். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். அந்த குறிப்பிட்ட ஆவியை துரத்திவிட்டு அந்த மகனை சுகமாக்கினது மட்டுமல்ல, அந்த வாலிபனை தகப்பனிடத்தில் ஒப்புவித்தார். இன்றைக்கு இதில் என்ன நாம் அறிகிறோம் என்றால், நிறைய வாலிபர்கள் நம்முடைய தகப்பன் கையிலே இல்லை, இன்னொரு ஆவியின் கையிலே இருக்கிறார்கள். நிறைய வாலிபர்கள் நம்முடைய தாயின் கையிலே இல்லை, அவர்கள் சாவு பாடையிலே இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய வாலிபர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆவி அவர்களை பிடிக்கிறது. சிலவேளை தீயிலே விழுகிறார்கள், சிலவேளை தண்ணீரிலே விழுகிறார்கள், சிலவேளை நல்லா இருக்கிறார்கள், சிலவேளை மோசமாய் போய் விடுகிறார்கள். அதான் அதனுடைய அர்த்தம். தீயிலே விழுகிறார்கள், தண்ணீரிலே விழுகிறார்கள், என்ன அர்த்தம்? என்ன ஸ்டெடியாக இருக்க முடியாது அவர்களால். இந்த வாலிபர்கள் ஒரு திடமாக நல்ல முறையில் நீடித்து இருக்க முடியாத ஒரு நிலைமை, அடிக்கடி மாற்றம். சில வேளை சந்தோஷமாக இருக்கிறார்கள், சில வேளை ரொம்ப துக்கப்படுகிறார்கள், சில வேளை அழுகிறார்கள், சில வேளை சிரிக்கிறார்கள். ஸ்டெடியாக இருக்க முடியவில்லை. சில வேளை நான் படிப்பேன், பட்டம் பெறுவேன், நான் வெல்லுவேன், ஜெயிப்பேன் என்று பொருத்தனை பண்ணுகிறார்கள். சில வேளை என்னால் முடியாது, என்னால் படிக்க முடியாது, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று இவ்விதமாக அவர்கள் தண்ணீருக்குள் விழுவது போல ஆகிவிடுகிறார்கள். ஸ்டெடியான மைண்ட் இல்லாத வாலிபர்கள். இயேசுவை சேவிப்பதிலும் இயேசுவனுடைய சபையிலே இருப்பதிலும் ஒரு ஸ்டெடியாக இருக்க முடியாது. சில வாலிபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி சபைக்கு வந்தார்களோ, எத்தனை வருடம் ஆனாலும் அவங்க அப்படி ஸ்டெடியாக நிற்கிறாங்க. அவங்க ஒரு நாளும் வலது இடது பக்கம் சாயலை, தீயிலையும் விழலை, தண்ணீர்லையும் விழலை, ஸ்டெடியாக வர்றாங்க. திடீர்னு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு பிறகு அப்புறம் திடீர்னு சத்தம் இல்லாமல் போய் இப்படி வாழலை.
எப்பவுமே சத்தமாக ஜெபம் பண்ணி எப்பவுமே பாஸ்டரோடு நல்ல கோஆப்ரேட் பண்ணி வாழக்கூடிய நிலைமையில் அநேக வாலிபர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த வாலிபன் அப்படி அல்ல. சில வேளை இப்படி, சில வேளை அப்படி, சில வேளை அவனை ஒரு ஆவி பிடிக்கிறது என்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படி வாலிபர்களுடைய கஷ்டங்களை குறித்து நான் ரொம்ப கவலைப்படுவது உண்டு. வேத புஸ்தகத்தில் முழுவதும் நீங்கள் பார்க்கும் பொழுது வாலிபர்களை கர்த்தர் நம்பினார், பயன்படுத்தினார். யோசுவா என்னும் வாலிபனை தேவன் பயன்படுத்தினார், கிதியோனை பயன்படுத்தினார் வாலிப வயசிலே, சின்ன சாமுவேலை அவர் ஆசீர்வதித்து பயன்படுத்தினார், யோனத்தானை ஆசீர்வதித்து அந்நேரத்திலே பயன்படுத்தினார், தானியேலை ஆசீர்வதித்து பயன்படுத்தினார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களை ஆசீர்வதித்து இன்னொரு தேசத்திலும் சாட்சியாக அவர் வைத்தார். இதெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிற அருமையான விஷயங்கள். சீஷர்கள் 12 பேரில் ஒரு வாலிபனையும் அழைத்து வைத்துக் கொண்டார். அவன் பெரிய யோவான். இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த வாலிபனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபர்கள் மேல் ஆண்டவருக்கு ரொம்ப ஒரு எண்ணம், ஒரு பிரியம். அவர்களை பயன்படுத்த அவர் எப்பொழுதும் தவறினதில்லை. அந்நாட்டில் பழைய காலங்களில் யுத்தங்கள், அநேக புரஜாதிகளோடு, பெலிஸ்தியரோடு, அம்மோனியர்களோடு, மோவாபியர்கள் யுத்தம் பண்ணணும். யுத்தத்துக்கு வாலிபர்கள் தான் கொண்டு போவாங்க, வயசானவங்களை கொண்டு நிறுத்த மாட்டாங்க. யங் பீப்புள் யுத்தத்துக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை அனுப்புவாங்க. அப்போ தேவன் அந்த வெற்றிகள் எல்லாவற்றிலும் வாலிபர்களைத்தான் பயன்படுத்தினார் என்று நாம் காணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போலத்தான் இன்றைக்கும் அவர் வாலிபர்களை தேடுகிறார். வாலிபர்கள் மேல் அவர் ரொம்ப கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது அந்த வாலிப வயது, அதனுடைய அருமை அவருக்கு தெரியும், அதன் கஷ்டம் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, நம்மை போல சோதிக்கப்பட்டு, பாருங்க ஒவ்வொரு விஷயத்துல நம்மளை போல சோதிக்கப்பட்ட, அதே வேளையில பாவம் இல்லாத ஒரு ஜீவிதம் இயேசு வாழ்ந்தார். அதனாலதான் நான் இயேசுவை பரிசுத்த வாலிபர் அல்லது பரிசுத்த இளைஞர் என்று நான் சொல்வது உண்டு. இவர் உங்களோடு இருந்தால் உங்களுடைய இளமைக்கு ஒரு அழகு, உங்களுடைய இளமைக்கு ஒரு மதிப்பு, உங்களுடைய இளமைக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய இளமைக்கு ஒரு பயன்பாடு உண்டாயிருக்கும். நிச்சயமாக இந்த இயேசு உங்களுக்கு தேவை. வாலிபர்கள் மேல் அவர் அவ்வளவு அன்பா இருந்தாலும் அவர் பாவத்தை விட்டு வைக்க மாட்டார். வாலிபர்களா இருந்தாலும் பாவம் செய்தா அது அவருக்கு பிடிக்காது. அதனால தான் பைபிள் 1 சாமுவேல் 2:17 சொல்லியிருக்கிறது, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார், பைபிளில் எழுதி வச்சிட்டார். அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. அப்போ வாலிப வயசுதானே, இப்படிதான் பாவம் செஞ்சா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. அவருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்கும். 50 சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். இளமையிலே தாவீது செய்த பாவங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவைகள் ஒவ்வொன்றையும் நான் உன் கண்களுக்கு முன்பு கொண்டு நிறுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார். நீ ஏற்கனவே செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று 50 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும், அதில் எழுதியிருக்கிறார். அதனால தான் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறவன் தானே. அப்போ இவ்வளவு ஒரு வாலிபன் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வாலிபர்கள் மேல் ரொம்ப பிரியமாக இருக்கிறார், அவர் உங்களை தேடுகிறார். அதனால தான் இன்றைக்கு ஆவியானவர் என் உள்ளத்தில் அதிகமாய் உணர்த்தி வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் பேசும்படி அவர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது அப்படின்னா எந்த நேரம் பிடிக்குதுன்னு தெரியாது. இப்போ அதை குறித்து நான் சொல்வதற்கு முன்பு பொதுவாகவே வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்கிறதை சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் லைஃப்பில் இது சம்பந்தமாக இருந்தால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளணும், நான் அதற்காக ஜெபம் பண்ணணும், இயேசு அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், விடுதலை ஆக்குவார். சரியா? இப்போ வாலிபர்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன? யங் பீப்புள், சின்ன பிள்ளைகள், ஒரு 13, 14, 15 வயசு அதுக்கப்புறம் உள்ள பிள்ளைகள்,
ஒரு 25-30 வயசு வைங்களேன், ஒரு 30 வயசு வைங்க. அதுக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகளில் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹாலேலூயா. இந்த தொற்று நோயை விட கொடுமையானது அந்த வயசுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால் வாலிபர்கள் பெரும்பாலும் 100-90 பேர் விழுந்துருவாங்க, 10 பேர் ரட்சிக்கப்படுற மாதிரி தான் வரும். இது ஒரு சும்மா அப்படி ஒரு பொது கணக்காக சொல்கிறேன். ஒரு 100 வாலிபர்களை செலக்ட் பண்ணுங்கள், 10 பேர் ஒப்பேறும், 90 ஒப்பேறாது, விழுந்துடும் பாவத்துக்குள்ள. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வேணால் குறித்து கொள்ளுங்கள். முதலாவது பாவ பிரச்சனை. மனுஷ பிரச்சனையே முதல் பிரச்சனை பாவ பிரச்சனை தான், சின் ப்ராப்ளம். இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாமல் தான் வாலிபர்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு கைத்தட்டி பாட வராது, ஏன்னா நான் இப்படி பாவமெல்லாம் செய்கிறேன், எப்படி பாடுவேன், எப்படி ஜெபம் பண்ணுவேன். வாலிபர்கள் ஜெபம் பண்ண மனசே வராது, காரணம் பாவம் தடுக்கும். அப்போ அவங்களுக்கே ஒரு குற்ற மனசாட்சி வந்துடும், சே நான் பாவி தானே, நான் சபைக்கு போக எனக்கு என்ன தகுதி இருக்குது, ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் போக வேண்டாம் அப்படியே நினைப்பாங்க. அவங்க நல்ல ஜெபம் பண்ணுற தாய், ஜெபம் பண்ணுற தகப்பனை பார்த்து அவங்கள மாதிரி நம்மளால் முடியாது என்று நினைத்து வாலிபர்கள் சோர்ந்து போவாங்க. நான் பாவம்தான் என்னுடைய பிரச்சனை என்று எல்லாரும் வருத்தப்படுவோம். ஆனால் நீங்கள் நம்பணும் பிரதர், சகோதரி நீங்கள் நம்பணும், பாவத்தை உங்கள் அளவில் இருக்கிற பாவத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயேசு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு உங்களுக்கு பாவம் தாக்குதோ அந்த அளவுக்குள்ள பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த சத்துவ வல்லமையை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசுவினுடைய ரத்தத்தின் கீழ் நீங்கள் எப்பவுமே இருங்க, அப்போ நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீங்க. ரெண்டாவது, அவருடைய வசனத்தை நல்ல மனதில் நீங்கள் தங்க வைங்க, நம்புங்க கர்த்தருடைய வசனத்தை, ஒவ்வொரு பிரசங்கங்களை நம்புங்க, அப்போ நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வீங்க, பாவத்தை ஜெயிப்பீங்க. ரோமர் 6:14 வாசிக்கும்போது, நீங்கள் கிருபைக்கு கீழே இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, அதனால் எப்பவும் கிருபைக்கு கீழே இருங்க. அப்பா அம்மாவுக்குள்ள கிருபைக்கு கீழே நீங்கள் இருக்கலாம், பாஸ்டருடைய கிருபைக்கு கீழே நீங்கள் இருந்தீங்கனாலே நீங்கள் பாவம் செய்யாமல் காப்பாற்றுவார். சபைக்கு இருக்கிற கிருபைக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீங்க. ஆனால் ஒன்று, லட்சக்கணக்கான வாலிபர்கள் பாவத்தை ஜெயித்தவங்க அகில உலகத்திலும் இயேசுவை சேவித்து வருகிறார்கள், இயேசுவுக்கு ஊழியம் செய்து வருகிறார்கள் என்கிறதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். எந்த வயதிலும் பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையை இயேசுவும் கொடுக்க முடியும், உங்களுக்கு கொடுப்பார். முதல் பிரச்சனை பாவ பிரச்சனை தான். ரெண்டாவது பிரச்சனை காலத்தின் பிரச்சனை. இந்த வாலிப காலமே ரொம்ப பொல்லாத காலம் என்று நாம் நினைக்கலாம், அல்லது ரொம்ப சலாக்கியமான காலம், ரொம்ப ஜாலியான சந்தோஷமான காலம் என்றும் எண்ணலாம். இந்த காலத்தில் பெற்றோர் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவ்வளோ தப்பு பாவம் செய்கிறானே, அவன் அவ்வளோ ஒழுங்கீனம் பண்ணுறானே. அதுக்கு இன்னொருத்தர் சொல்லுவார், காலம் அப்படி, இந்த காலத்தில் எல்லாரும் தான் பாவம் செய்கிறாங்க, நம்ம பிள்ளைகளை மட்டும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஏன் சொல்லணும், இந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளும் பாவம் தான் செய்கிறாங்க, ஏன் நம்மளை பிள்ளை நம்ம பிள்ளைகளை மட்டும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லணும்னு தடுப்போம் அப்படி அப்படி நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, காலத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். நீங்கள் காலத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவர், அன்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் வாலிப வயசுக்கு மட்டும் ஒரு தனி இரக்கத்தை அவர் கொடுத்து, நீ பரவாயில்ல பாவம் செய், பரவாயில்ல எப்படி நட சொல்ல மாட்டார். ஆண்டவரே, இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலமாக இருக்குது, எங்கும் அறிவியல் பெருகி போயிருக்குது, எல்லா வாலிபர்களும் இப்படித்தான் நடக்கிறாங்க, இந்த காலத்துக்கு தக்கபடி தானே நான் வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தவறு. நீங்கள் காலத்தையும் ஜெயிப்பீங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்தையும் வேலையும் மாற்றி தருகிறவர். இந்த காலத்து மேலே நீங்கள் புகார் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. எந்த காலத்திலையும் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும், இயேசுவன் நம்பி வாழணும், விசுவாசமாக வாழணும், அப்புறம் ஆசீர்வாதமாக வாழணும்.
இந்த காலம் இப்படி இருக்குது அதனால நான் கஷ்டப்படுறேன் அதனால நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களே. காலத்தை ஜெயிச்சு தானே சாப்பிட்றோம், காலத்தை ஜெயிச்சு தானே நம்ம விளையாடுறோம். எனவே காலம் என்கிறது ஒரு பிரச்சனை தான். அநேக வாலிபர்களை அழிக்கிற ஒரு காலம்தான் இந்த காலம். அநேக வாலிபர்களை அப்படியே வசீகரிக்கிற ஒரு காலம். நீங்க வாலிப உள்ளங்களை கெடுக்கிற காலம்தான் இந்த காலம். அநேக வாலிபர்களை அவமானப்படுத்தக்கூடிய அநேக பல நிகழ்ச்சிகள் இந்த உலகம் கொடுக்கிறது அந்த இந்த காலம் அப்படிதான். ஆனா நீங்களும் நானும் காலத்தை ஜெயித்தவங்க. வாலிப சகோதரனை, நீ காலத்தையே ஜெயிக்கக்கூடிய இயேசுவை உடையவன். நீ இயேசு மேல் சுவாசம் வைத்தால் அவர் இந்த காலத்திலையும் உன்னை ஜாக்கிரதையாய் காத்து வருவார், உன்னை ஆதரித்து வருவார், உன்னை ஆசீர்வதித்து வருவார். மூன்றாவது மனப்பிரச்சனை, மனம், மைண்ட் ப்ராப்ளம். மனம்தான் ஆப்போசிட்டா பேசிக்கிட்டே இருக்கும். மனம் பாவம் செய்ய நாடுகிற மனமாக இருக்கும். உங்க மனதிற்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மனம் உங்களை ரொம்ப ஆசை காட்டும். உங்க மனம் பிறகு அதே மனம் உங்களை அப்படியே குற்றம் சொல்லும். நீ இப்படி பண்ணிட்டிய, இப்படி பண்ணிட்டிய, உங்க மனமே உங்களை கொல்லோ கொல்லோன்னு கொல்லும். அந்த மனசாட்சியும் சொல்லலாம். அதனால தான் நீங்கள் உங்கள் மனதை கவனமாய் வைக்கிறதுக்கு கர்த்தரை ஆராதிங்க, பாட்டு பாடுங்க, கொஞ்சம் மைண்டு கிளியர் ஆகும். வேத வசனத்தை சத்தமாக வாசிங்க, உங்கள் மைண்டு வந்து மனம் வந்து கிளியர் ஆகும். உங்கள் மைண்டை ரொம்ப லேசியாக வைக்காதீங்க, அதாவது சோம்பேறித்தனமாக வைக்காதீங்க. The lazy mind வந்து the devil's workshop அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறி மனது பிசாசு செயல்படும் ஒரு இடம். அதை நீ சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பவும் வேகமாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. ஹல்லேலூயா. சோம்பல் மனதே உங்களுக்கு ஆகக்கூடாது. பிறகு உங்கள் மனது சொல்றதை எப்பவுமே நம்பாதீங்க. இன்னொரு வசனம் நீதிமொழியில் இருக்குது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அப்போ உங்கள் மனசு சொல்கிறத நம்பாது. ஏன்னா உங்கள் மனசு சில வேளை என்ன சொல்லணும்னா உன்னால் முடியாது. அநேகர் முன்னுக்கு போயிட்டாங்க, நீ அதெல்லாம் எட்ட மாட்டே, உன் வீட்டிலேயே ஆகாதவன் நீ தான் அப்படின்னு மனசு சொல்லும். இயேசுக்கு உன் மேலே பெருசாக ஒன்றும் அன்பு இல்லை. அன்பு இருந்திருந்தால் உன்னைய படிக்க வச்சுருப்பார்ல, அறிவை அள்ளி தந்திருப்பார்ல, பணத்தை அள்ளி தந்திருப்பார்ல அப்படின்னு உன் மனசு சொல்லும். மனப்பிரச்சனை. உன் மனசு என்ன சொல்லும்னா அப்பா அம்மாவுக்கு என் மேலே அன்பு இல்லை என்று உன் மனது அப்படி உன்னை சொல்லி உன்னை அப்படியே கீழே குறைச்சி குறைச்சி கொண்டு போகும். உங்க மனசே சொல்லும், பாஸ்டருக்கு என் மேல அன்பே இல்லை, பாஸ்டருக்கு என்ன தெரியாது, ஏன் கஷ்டம் பாஸ்டருக்கு தெரியாது, நான் இப்ப போய் கொண்டிருக்கிற கஷ்டப்பாதை பாஸ்டருக்கு எப்படி தெரியும், அவர்கிட்ட போய் நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் என்று உங்க மனசு உங்களுக்கு சொல்லும். உங்க மனசு உங்களை ரொம்ப பயம் காட்டும், அதைரியப்படுத்தும். ஆனா உங்க மனதை இயேசுக்கு கொடுங்க. உங்க மனதை ஆளுகை செய்கிற ராஜாவாக இயேசு இருப்பார். உங்க மனம் ஒரு ராஜ்யம், மனோராஜ்யம்னு அதுக்கு சொல்லுவாங்க, அப்படி பைபிள்ல இருக்கு. உங்க மனோராஜ்யத்தில் ஆவியானவர் உள்ளாவணும், அவங்களோட மைண்டை வசனத்தால் நிரப்பணும், உங்கள் மைண்டை தேவ செய்தியால் நிரப்பணும். அதுக்கு தான் அடிக்கடி பிரசங்கம் கேட்குற வாலிபர்களாக இருக்கணும். நீங்கள் வந்து ஃபோனில்
ஏராளமான தகவல்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கணும்னா அதில் வெவ்வேறு ருசி உள்ள வெவ்வேறு டேஸ்ட் உள்ள பல நிகழ்ச்சிகளை அவங்க அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவும் அனுப்புறது எதுக்கு? இயேசு அண்டை உங்களை சேர்க்கறதுக்காகவா, பரலோகத்தில் உங்களை சேர்க்கறதுக்காகவா? இல்லை, உங்களை அப்படியே பிரித்து உங்களை அப்படியே கீழே கொண்டு போய் பாவியாக்கி, பாவியிலும் கேடுகட்ட பாவியாக்கி. உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் அந்த ஃபோன் மட்டும் கையில் இருக்கும், பட் ஒரு பிளஸ்ஸிங்கும் இருக்காது. உங்கள் மனதை நீங்கள் கவனமாக வைக்கணும். அந்த மனதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் பாவத்திலிருந்து அந்த பிரச்சனையை நீங்கள் ஜெயிக்க நான் ஜெபிக்கிறேன். கால பிரச்சனையை ஜெயிக்க ஜெபிக்கிறேன். மனப்பிரச்சனையை ஜெயிக்க நான் ஜெபிக்கிறேன். நாலாவது சூழ்நிலைமை பிரச்சனை. பாஸ்டர், நான் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் என் சூழ்நிலைமை சரியில்லை. நிறைய பேர் சூழ்நிலைமையை சொல்லுவாங்க. அந்த அந்த சிச்சுவேஷனில் நான் அப்படி செஞ்சு தான் ஆகணும், அதனால தான் நான் பாவம் செஞ்சிட்டேன். அதுக்கு தேவன் அறிவார், தேவன் அறிவார். ஆனால் நீ உன் பாவத்தில் செத்துள்ள போவ. பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதனால சூழ்நிலைமை என்னை அப்படி பண்ணிட்டது, அதனால் ஜெபம் பண்ண முடியல, சூழ்நிலைமை சரியில்லை எங்கள் வீட்டில், பாட்டு பாட முடியல, ஆராதிக்க முடியல, சூழ்நிலைமை சரியில்லை எங்கள் வீட்டில், அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, ஏசாயா 48:14, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வான். பாபிலோன்னாலே குழப்பம்னு அர்த்தம். அந்த பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வானோ கர்த்தருக்கு பிரியமானவன். அதனால் நீங்கள் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வாலிப சகோதரனே, சகோதரியே, எந்த சூழ்நிலைமையிலும் உங்களை கைவிட மாட்டார். அதனால தான் பாடல் பாடும்போது, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். இந்த இதை திரும்ப திரும்ப பாடணும் சின்ன வயசில். எந்த சூழ்நிலைமையிலும், அது உங்களுடைய கல்லூரி சூழ்நிலைமையோ, வீட்டு சூழ்நிலைமையோ, அல்லது உங்களுடைய மற்ற எந்த சூழ்நிலைமையிலையும், நீங்கள் இயேசுவோட மகனாக மகளாக அழகாக வாழ முடியும். சூழ்நிலைமையை நீங்கள் ஜெயிக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஐந்தாவது, சரீர பிரச்சனை. ஃபிசிக்கல்லி வாலிபர்கள் அநேக பல கஷ்டங்கள் வழியாக கடந்து போவார்கள். உடம்பில் பலவீனம் இருக்கும் சிலருக்கு. சிலருக்கு உடம்பு தங்கள் சரீரத்தை குறித்து அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அவங்களுடைய நிறத்தை குறித்து திருப்தி இருக்க, எல்லாரும் நல்ல செக்கச்சவேர்னு பறந்துன, நான் மட்டும் கருப்பாக இருக்கேனே. சிலருடைய அவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கே சங்கடமாக இருக்கும், என்னை யாரும் விரும்ப மாட்டாங்களேங்கிற எண்ணம் உடனே அதுதான் வரும். சில வேளை சரீரத்தில் பலவீனம் வரும், ஆண்களுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி, உடம்பு ரொம்ப வீக் ஆகும். அப்போ இதெல்லாம் நினச்ச உடனே நீங்கள் இனி எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் இயேசு என்ன சொல்ல தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்வார். அல்லாமலும் ஸ்திரியே, உன் பலவீனத்தின் நீ விடுதலையாக்கப்பட்டவை என்று அவர் சொல்லுகிறார். எனவே உங்களோட பலவீனத்தை குறித்து, உங்களோட சரீர நிலைமையை குறித்து நீங்கள் கர்த்தருக்கே ஒப்பு கொடுங்க. தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுவாங்க, உடல்நிலை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரீரம் தோற்றம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பரிசுத்த பவுல் தோற்றத்தில் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டார், குட்டையாக இருப்பார், உருண்டையாக இருப்பார், ஒரு டைப்பாக இருப்பார், மூக்கு நீளமாக இருக்குமா, இப்படிலாம் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அவர் உடல்நிலை எப்படி இருந்தாலும் அவருடைய பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குப்பார், ஆழத்துவம், அதுதான் முக்கியம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன அழகாவாக இருக்கேன் சின்ன வயசுலேருந்து? இல்லை, பட் பர்சனாலிட்டி எனக்கு இயேசு கொடுத்தார். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டியை அவர் கொடுக்குறார் பாருங்க. அதுதான் உங்களுக்கு வேணும். ஒல்லியாக பறந்துட்டேனே, குட்டையாக பறந்துட்டேனே. சில பெண்கள் நீல முடி இல்லையே, குட்டையாக முடி இருக்கேன், முடி உதிருது, போட்டு கலங்கி இன்னும் முடிதான் உதிரும். அப்படி செய்ய வேண்டாம்.
கர்த்தர் உங்களை தாயின் வயிற்றிலே உருவாக்கினவர் அவர். நீங்க நான் குட்டையா இருக்கிறேன், நான் கருப்பா இருக்கேன், நான் அப்படி இல்லை இப்படி சொன்னீங்கன்னா உருவாக்கினவரை குறை சொல்ற மாதிரி ஆயிரும். அப்படி வேண்டாம். நீ எப்படி இருக்கிறீர்களோ அந்த சரீரம் அப்படியே இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க, உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆழத்துவம் ரொம்ப பலம், ஸ்ட்ராங் பவர், வீரமான வெற்றியான ஒரு பர்சனாலிட்டி, அழகான ஒரு பர்சனாலிட்டி, மனத்தாழ்மையான கிருபையான ஒரு பர்சனாலிட்டி, எல்லாரும் விரும்புகிற ஒரு பர்சனாலிட்டி, அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நீ இயேசுவை நம்பிக்கொண்டிருக்க பிரதர், மகனே இயேசுவை நம்பிக்கொண்டே இரு, மகளே இயேசுவை நம்பிக்கொண்டே இரு, உன் ஆழத்துவத்தின் பிரச்சனை சீக்கிரம் நீங்கும். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் ஆழத்துவத்துக்கு வல்லமை மதிப்பு பெருகிக் கொண்டே வரும். நிச்சயமாக உன் திறமை பெருகும், உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு பவர், அவ்வளவு ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். அது இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை. எனவே சரீர பிரச்சனையை குறித்து பயப்பட வேண்டாம். நிறைய நேரங்களில் நம்ம அவயவங்களில் பாவங்கள் குடியிருக்கும், உடம்பு அவயங்கள் அதான் பாவம் செய்ய தூண்டும். 4:1 யாக்கோபு புஸ்தகத்தை வாசித்துவார். ஏன் உங்களுக்குள்ள சண்டைகள், ஏன் உங்களுக்குள்ள சண்டைகளும் போர்களும் உண்டாகிறது? பாவம் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்ற இச்சைகள் உங்கள் அவயவங்களில் இருக்கிறதுனால் தானே. அப்போ உடம்புல கையில் சண்டை போடணும், அடிக்கணுங்கிற புத்தியெல்லாம் கைக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளும் அததுக்குரிய பாவ புத்திகள் வரும். அதனால தான் ரோமர் புஸ்தகம் 6:19 சொல்லுகிறது, உங்கள் அவயவங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் உங்கள் அவயவங்களை பாவத்துக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தது போல, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் வாழுவதற்காக நீதியாய் வாழ உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுங்கள். அதனால ஆண்டுட்டு சொல்லுங்க, சரீரத்தை ஒப்பு கொடுங்க. சரீரத்தை ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. அதனால ஆராதிக்கும் போது உடம்ப ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன், என்னோட ஆழத்துவத்தை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க, உங்களை காப்பாற்றுவார். 6வது சுயாதீன பிரச்சனை. வாலிபர்களுக்கு வரக்கூடியது இந்த சுயாதீனம், ஏன் இஷ்டம், நான் நினைச்சா வருவேன். இந்த வாலிப வயசு ஆன உடனே சுதந்திர பறவையாக பறக்கணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அம்மா அப்பான்னுகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அப்பா தேவையில்லை, அம்மா தேவையில்லை, இப்போ தற்சமயம் தேவையில்லை, ரொம்ப அவசரமாக தேவையில்லை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு பாதை. நான் விரும்பின உடையை உடுத்துவேன், நான் விரும்பினதை சாப்பிடுவேன், நினச்சா ஸ்கூலுக்கு போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். சுதந்திரம் சுயாதீனம் இது ஒரு ப்ராப்ளம். இந்த பிரச்சனை வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்க. சுயாதீன பிரச்சனை. பைபிள் சொல்லுகிறது, தர்ஷீஷின் குமாரத்தியே நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ, உனக்கு அணை இல்லை. ஏசாயா 10:4 அப்படி போட்டிருக்கு. அணை இல்லாமல் ஒரு காட்டாறு பாய்ந்து ஓடுறது மாதிரி தான் வாலிபர்களுடைய உணர்வுகள், வாலிபர்களுடைய எண்ணங்கள் ஒரு காட்டு நதி மாதிரி தான். அது காட்டில் உள்ள மரம் செடி கொடி குப்பை கூளம் எல்லாம் அடைச்சிக்கிட்டு வரும். அப்படி தான் இருக்கும் மனுஷன், வாலிபருடைய மனசு. ஆனால் அணை வேணும். தர்சீசின் குமாரத்திக்கே அணை இல்லை. ஆனால் நீங்கள் சியோன் குமாரத்தி, இயேசுவே அணையாக வந்து நின்று தண்ணீரை தேக்கி அப்புறம் அழகாக சேனல் பண்ணி அனுப்புகிறார். அது மாதிரி சுயாதீன பிரச்சனைனா இஷ்டப்படி வாழணுங்கிற எண்ணம் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, கிருபாவரங்களை கொடுத்து, அப்புறம் உங்களுக்கே அந்த மனசையும் கொடுப்பார். நீங்கள் சொந்தமாக சில இதை செய்யலாம். அதுவரை நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீதிமொழியில் 3வது அதிகாரத்தில் தெளிவாளி இருக்குது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அதுதான் உனக்கு ஆரோக்கியம்.
என்ன அதுதான் உனக்கு நல்லது. வாலிப சகோதரிய, சொந்தமாக சுயாதீனமாக உங்கள் அம்மா பேச்சை கேட்காம சுயாதீனமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் தாயை மட்டும் வருத்தப்படுத்தலை, நீங்கள் இயேசுவை வருத்தப்படுத்துறீங்க. மகனே, நீங்கள் உங்கள் தகப்பனையும் தாயும் மட்டுமல்ல, உங்கள் இயேசுவை நீங்கள் வருத்தப்படுத்துறீங்க. உங்கள் சொந்த பிரச்சனையில் நீங்கள் சுயமாக போகிறேன் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொல்கிறதுனால எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்சம் கர்த்தருக்கு அடங்கி நடங்க. ஈசாக்கு இஷ்டப்படி நடக்கலை, 40 வயசானா கூட அத்தனை வயசுக்குள்ளே ஒரு வாலிபன் தான், இஷ்டப்படி போல. தகப்பன் என்ன சொல்கிறாரோ அதுதான் கீழ்ப்பிடிஞ்சிருந்தான். தனக்கு ஒரு மணமகள் தேவைப்பட்ட போதும் தகப்பன் தனக்கு கொண்டு வர்ற மணமகள் போதும்னு காத்திருந்தான். பின்ன எதுக்கு ஈசாக்கை பற்றி படிக்கிறோம்? நண்பர்களே, சுயாதீனமாக போகாதீங்க. உங்களுக்குன்னு தாய் தகப்பம், தாய் தகப்பனை ஆண்டவர் இப்போ ப்ரொட்டக்ஷனாக கார்டியனாக கொடுத்துருக்கிறார், தாண்டாதீங்க. அதுபோல் உங்களுக்கு ஆவிக்குரிய பாஸ்டர் மாற தந்தாங்க. இதை விட பெருசில்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல ஆவிக்குரிய பாஸ்டர் கிடைச்சா அவர் தான் தாய் தந்தை, அவர் தான் எனக்கு பாஸ்டர், அவர் தான் எனக்கு டியூட்டர், மென்டர், எல்லாமே அவர் தான், என்னை நடத்துகிற அவர் தான்னு வருவான். கிட்டத்தட்ட தாய் தகப்பனுக்கு மேலாகனே கொண்டு வருவான். அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் செய்கிறோம். அப்படி தான் அந்த சுயாதீனத்தை ஜெயிக்கணும். இயேசு சொல்லலையா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே, அப்போ தானே தண்ணீர் திராட்சரசமாக மாறியது. உங்கள் லைஃப் தண்ணீராக இருக்குது, திராட்சரசமாக மாறணுமானா நீங்கள் சுயாதீனமாக போகாதீங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவு மரண வழிகள். அதனால் உங்கள் சுயாதீனத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வாங்க. ஆண்டவரே, நான் சுயமாக வாழலை, நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரங்களை கொண்டு என்னை நீர் நடத்தும். வாலிப தம்பி, நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ வாழ்வீங்களோ அதை விட 100 மடங்கு நல்லா வாழ்கிறதுக்குத்தான் நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுயாதீன பிரச்சனையை ஜெயிக்கணும் கட்டாயம். ஏழாவது, நட்பு பிரச்சனை. ஃப்ரெண்டு நட்பு, இது ஒரு பிரச்சனை. நேருக்கு நட்பு பிரச்சனை. இளையகுமாரன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டார். தகப்பன்றது தன் பங்கை கேட்டு வாங்கி நேராக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு குடித்து சாப்பிட்டு எல்லாம் செலவு பண்ணி, நண்பர்கள் ஏன் வந்தாங்க, இவன் காசை காலி பண்ணுறதுக்கு தான். நட்பு பிரச்சனை. நட்புங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அது பிரச்சனையாக மாறக்கூடாது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வேணும், கெட்ட நண்பர்கள் பிரச்சனையாக ஆகிடக்கூடாது. பெண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு போச்சாம் தீனாளுங்கிற ஒரு பொண்ணு, யாக்கோபின் குமாரத்தி. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரேன் வெளியே, ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி வெளியே போகலாமா? நம்ம தேசத்தில் அப்படியெல்லாம் போக முடியாது. தாய்க்கு தெரியாமல் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு பெண் பிள்ளை வீட்டை விட்டு வெளியே இறங்கக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் மாப்பிள்ளை என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்க. நிறைய வாலிபர் பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து தவித்து நோய்பட்டு, பிந்தி காலத்தில் ப்ரொட்டக்ஷன் இல்லாமல், கர்த்தர் பாதுகாப்பு இல்லாமல் வாலிப பிள்ளைகள் மெலிந்து தங்களுடைய அழகெல்லாம் போய் வியாதிப்பட்டு, இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த நிலைமை வரக்கூடாது. உங்கள் நண்பர்களை பற்றி எச்சரிக்கையாக, உங்கள் மேலே உண்மையான நண்பனாக இருந்தால், நீ தப்பு செஞ்சால் உன் தலையில் கொட்டி இப்படி செய்யாதம்பான், அவன்தான் நல்ல நண்பன். உன்னை கடிந்து கொண்டு, நீ தப்பு செய்யும்போது உன்னை கடிந்து கொள்கிறான், அவன் நல்ல நண்பன். உனக்காக யாராவது பணம் செலவழிக்கிறேன் வான்னு கூப்பிட்டா அது பெரிய தப்பான நண்பன்.
அந்த நண்பன் உனக்கு பணம் செலவழிக்கிறேன்பா, அவன் பேச்ச நீ கேட்கக்கூடாது. எங்கள் அப்பா எனக்கு கொடுக்குற பணம் போதும், எங்கள் அம்மா கொடுக்குற பணம் போதும் என்று நீ இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் இயேசு கணக்கு வச்சுக்கிட்டே வந்து என் மகன் என் சொன்னபடி கேட்டு அவன் வீட்டில் கரெக்டாக இருக்கிறான், நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு அவர் ஆசீர்வதிக்க பரப்பிட்டார்னா பிறகு உன் நண்பர்களெல்லாம் ஓன்ட்ட வந்து பிச்சை தான் கேட்கணும். அப்படி வைப்பார். நீ உன் நண்பனை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, ஆண்டவரே என் நண்பனை பரிசுத்தப்படுத்தி கொடுங்க, அப்படியாவது கேளு. நட்பு பிரச்சனை என்கிறது ஒரு பிரச்சனை. எட்டாவது விளையாட்டு பிரச்சனை. வாலிபர்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை விளையாட்டு பிரச்சனை. அதான் ஃபன், எப்பவும் ஜாலி, எப்பவும் அப்படி போகணும், விளையாடணும். இந்த ஃபுட்பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இதுவே வந்து கேம். ஃபன் அப்படிங்கும்போது எத்துலேயும் ஜாலியை பார்க்குறது, கேலி வார்த்தை, கிண்டல் வார்த்தையெல்லாம் பேசி விசில் அடிச்சுட்டு ஜாலியாக போகிறது விளையாட்டு பிரச்சனை. இவங்க கூடி நண்பர்களோட கூடி சேர்ந்து புரோட்டா சாப்பிட போவோன்னு போவாங்க. உடனே அதில் ஒரு நண்பன் கொஞ்சம் குடிப்பா, இதெல்லாம் என்னப்பா என்ன, இதெல்லாம் நிறைய கிறிஸ்தவங்க குடிக்கிறாங்க, நீயும் குடி அப்படின்னு சொல்லுவான். ஐயோ ஐயோ இதெல்லாம் எனக்கு ஆகாது அப்படின்னு நீ நடுங்குவீங்க. அவன் உன்னை வழுக்கட்ட, ஏ என் ஃப்ரெண்டு இல்லை, நீ ஃப்ரெண்டு தானே கொடுக்குறேன், குடிதா இல்லை வேண்டான்னு எவ்வளோ சொன்னாலும் வலுக்கட்டாயமாக ஊற்றி விட்டு உன்னைய கெடுத்து உன்னை நரகத்தின் பிள்ளையை ஆக்கி, இதனால தான் நீ சில வேளை தண்ணீரிலும் சில வேளை தீக்குளும் விழுகிற நீ. இதனால தான் ஒரு ஆவி உன்னை அவ்வப்போ பிடிக்குது. எனவே உன்னோட விளையாட்டுத்தனம் இருக்கு பாரு, அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். சந்தோஷமாக இருக்கலாம், விளையாடலாம், ஆனால் நீங்கள் அதை கவனமாக கையாள வேண்டும். ஃபன் ஜாலி இதுக்குள்ளே ரொம்ப நுழையாதீங்க. இது சம்மந்தமாக பேசக்கூடிய, இது சம்மந்தமாக பாடக்கூடிய அந்த குறு செய்திகள் இதுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு அருவறுப்பாக தெரியட்டும். தேவனே உங்களை சந்தோஷப்படுத்துவார், அது ரொம்ப அபாரம். ஈசாக்கு அப்படின்னா கர்த்தரனை நகைக்கு பண்ணினார்னு அர்த்தம், சந்தோஷப்படுத்து. விளையாட்டு பிரச்சனையை சொன்னேன். ஒன்பதாவது குடும்ப பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை. அதை நான் ரொம்ப விளக்கி சொல்லலை. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்கள் அப்பா சொல்லுவாங்க, என் மகன் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், நோ கோஆப்ரேஷன். அம்மா சொல்லுவாங்க, இவன் எதுக்கும் லாயக்கில்லை, ஒத்துழைக்கவே மாட்டான், வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். இப்படிலாம் சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ளே உங்களால் ஒரு சின்ன பிரச்சனை வரலாம், வந்திருக்கும். ஆனால் அதில் கூட நீங்கள் இயேசுவை நம்பணும். ஆனால் என்னால் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி நீங்கள் உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணி வைங்க, இயேசு அதை பார்த்து கொள்வார். பத்தாவது தனிமை பிரச்சனை. வாலிபர்களுடைய தனிமையாக இருக்கிறது தான் அவங்க பிரச்சனையே. அதனால் அடிக்கடி தனிமையாக உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. ஹலேலூயா. தனிமையாக இருக்கக்கூடாது. அதுவும் பைபிள் சொல்லு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. அதனால் இந்த தனிமையாக இருக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நீங்கள் சங்கீதம் 39:1-3 வாசித்து பார்த்துடுங்க, அல்லது 1-2 வசனங்களை வாசித்துருங்க. தாவீது அப்படி தான் கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து பார்த்தார், ஆனால் அவருடைய துக்கம் அதிகரித்ததே தவிர குறையலை. தனிமை வேண்டாம். உடனே அதுதான் சபை. நல்லது உங்களுக்கு வாலிபர்களுக்கு பாதுகாப்பான இடம் சபை. சபையில் எப்போவும் ஆக்டிவிட்டிஸ், எப்போவும் ஜபங்கள், புன்துதிகள். இப்போ இந்த நாட்களில் தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஆனால் கூட நீங்கள் சபையில் போய் கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணிட்டு வர யாரும் தடை சொல்லலையே. வாலிபர்களை நீங்கள் போய் ஜெபம் பண்ணலாமே, மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிறீங்க தானே. தனிமை என்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உங்களை தனியே இருக்க விடவில்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்கிறார்.
பதினொன்னாவது எதிர்கால பிரச்சனை. ஒவ்வொரு வாலிபனும் தன் ஃபியூச்சரை பற்றி நினைப்பான், எதிர்காலம் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன். நீ எதிர்காலத்துக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு பற்றி யோசிக்க வேண்டாம், இன்னைக்கு என்ன உண்டோ அதை செய். அன்றன்றுள்ள அப்பம் என்பது போல அன்னன்னைக்குள்ள வேலையை முடிச்சுக்கிட்டே வந்தால் எதிர்காலம் நல்லாயிருக்கும். தேவன் ஒருத்தனை திடீர்னு உயர்த்த மாட்டார், நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். வர வர பலப்பட்டு வந்தான் தாவீது, அப்படித்தான் செய்வார். எனவே கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் பலப்படுவீர்கள். எதிர்காலத்தை இயேசுவின் கையில் ஒப்பு கொடுங்கள். உங்கள் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. ரெண்டாவது, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஃபியூச்சர் நீங்கள் நினைக்கிறதை விட ரொம்ப பிரைட்டாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையா கொடுத்தார் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதெல்லாம் குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தப்படுங்கள், எதிர்காலம் கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவார். ஹல்லேலூயா. ரூத்துக்கு ஏற்ற வயல்வெளியை அனுப்பினது போல, எஸ்தர் தாய் தோப்பம் இல்லாத பிள்ளையா இருந்தாலும் அவளுக்கு ராணிங்கிற பெரிய அந்தஸ்த தேவன் கொடுத்தது போல, தாவீதை ஆடு மேய்க்கிற நிலைமையிலிருந்து ராஜாவாய் ஆக்கினது போல உங்களுக்கு ஒரு உயர்வை எதிர்காலத்திலே வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, சமீபமாக இருக்கிறது. 12வது, பொருளாதார பிரச்சனை. பணம் காசு வேணும் குறுக்கு வழிக்கு, இதனால தான் நிறைய வாலிபர்கள் போயிட்டு இருப்பான். இதில் இப்படி பண்ணா இப்படி பண்ணா காசு கிடைக்குமா? உங்களுக்கு வேண்டியதை உங்கள் அப்பா அம்மா பொறுப்பு, அவங்களால் அவங்க தான் கொடுக்கணும் உங்களுக்கு. அவங்க உங்களுக்கு தாங்கிறது போதும்னு இருங்க. ரெண்டாவது, உங்கள் பரமபிதா உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு தருவார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அதனால் வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களோட ஃபைனான்ஸுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், யெகோவா ஈரே. பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுறேன். 13வது, முன்னேற்ற பிரச்சனை. நான் முன்னேறணுமே முன்னேறணுமே, நான் முன்னேற்றம் இல்லையே முன்னேற்றம் இல்லையே, அவன் முன்னேறிட்டான் இவன் முன்னேறிட்டான் நான் முன்னேறலையே, இது ஒரு பிரச்சனையாக ஒன்று வந்து கொண்டிருக்கோம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை வைத்திருக்கிறார். அடுத்த அளவு பிரச்சனை. எதனால அளவு? அளவு தான் வேணும். அளவுக்கு மேலே போயிட்டீங்கன்னா பாவமாயிரும். இதில் நிறைய வாலிபர்கள் கஷ்டப்படுறாங்க. ஆபக்குக் 1:11 சொல்லுகிறது, அவன் தன் பலன் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லி மிஞ்சி போய் குற்றவாளியானான். மிஞ்சி போகிறது. ரோமர் 12:3 சொல்லுகிறது, எந்த அளவுப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி என்ன கடவன். ஒரு அளவு மேலே போகாதீங்க, அளவுக்கு மேலே போகக்கூடாது. அதாவது பேசணும், ஆனால் அளவுக்கு மேலே பேசாதீங்க. சிரிக்கிறது தப்பு இல்லை, அளவுக்கு மேலே சிரிக்காதீங்க. தகாத ஆளை பார்த்து சிரிக்காதீங்க. விளையாட்டு நல்லது, ஆனால் அளவுக்கு மேலே விளையாடாதீங்க. உங்கள் விளையாட்டு புத்தியே உங்களை கெடுத்து போடும். நாகரீகம் நல்லது, ஆனால் நாகரீகம் நாகரீகம் சொல்லி அங்கே பார்க்கறது இங்கே பார்க்குற மாதிரிலாம் துணிகளை மாற்றி ட்ரெஸ் பண்ணி அப்படி இப்படி ஸ்டைல் பண்ணி போகணும்னு பார்த்து கடைசியில் நாகரீகத்தினுடைய எல்லையை நீங்கள் கடந்து அநாகரீகத்துக்குள்ளே தான் போவீங்க. அப்புறம் மறுபடியும் இதே போல தான், அளவு மீறக்கூடாது. அளவு பிரச்சனை. நிறைய பேர் ஜபத்தில் அப்படி இருப்பாங்க. சில பெண்கள் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வீட்டு வேலை செய்யாமல். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ஜபிக்கணும், வீட்டு வேலை செய்யணும், செய்யணும் இதை செய்யணும், எல்லாம் அளவு. ஊழியம் செஞ்சாலும் அளவோடு செய்யணும். சில பேர் ஊழியம் 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 படிக்க மாட்டாங்க, படிப்பில் கோட்டை விட்டுருவாங்க. படிப்பிலையும் ஜெயிச்சு ஊழியத்திலையும் வர்றவங்க தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இவ்வளவும் உங்களுக்கு சொன்ன எத்தனையோ பிரச்சனைகளை இதெல்லாம் தாண்டி ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. இது ஒரு பொல்லாத ஆவி, நேருக்கு நேர பிடிக்கிறது. ஒரு பொல்லாத ஆவி அது உங்களை தூங்க விடாம ஆக்கும். அது உங்களை ரொம்ப யோசிக்க வச்சு உங்களை குழப்பும். ஒரு பொல்லாத ஆவி உங்களை ரொம்ப சிரிக்க வச்சிடும், கடைசியில் அழுவீங்க. ஒரு பொல்லாத ஆவி உங்க உடம்ப அப்படியே வீக்காக்கிரும். ஒரு பொல்லாத ஆவி உங்க வாயில அவ்வளவும் பொய்யா வர வைக்கும். அப்பாட்ட போய், அம்மாட்ட போய், அண்ணன்ட்ட போய், தம்பிட்ட போய், பொய் பொய் பொய், எப்ப பார்த்தாலும் பொய்ய தாரா. ஒரு பொய் கூட உங்க வாயில வராதபடிக்கு கர்த்தர் இயேசு உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையில போய் முடியும். ஆகவே வாலிப சகோதரர்களே, ஒரு ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க எவ்வளவோ பிரச்சனை நடுவில் வாழ்றீங்க, வாழ்க்கை பிரச்சனை, கால பிரச்சனை, பாவ பிரச்சனை, அளவு பிரச்சனை, தனிமைங்கிற பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஆழத்துவ பிரச்சனை, எத்தனை பிரச்சனை. இதையெல்லாம் உணர்ந்துதான் வாலிப பிள்ளைகளுடைய தாய் தகப்பன்மார் வாலிபர்களை நேசிக்கணும். வாலிபர்களுக்கு மேல கரிசனையோடு நடந்து கொள்ளணும். பெற்றோருக்கு சொல்றேன், உங்க வாலிபர்களை சும்மா வீண் வார்த்தை சொல்லி அவங்களை திட்டிக் கொண்டே இருக்காதிங்க, ஏசி கொண்டே இருக்காதிங்க. அவங்க காதில் அந்த வார்த்தை வரவே விழவே கூடாது. உங்க வாலிப பிள்ளைகளை மென்மையா நடத்துங்க. ஹல்லேலூயா. அன்பா நடத்துங்க, பாசமா நடத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க மகனை, மகன்கிட்ட காண்ற குறைகளை நீ இயேசுன்ட்ட மட்டும் மன அளவில் சொல்லுங்க, வேறு எவர்ட்டையும் சொல்லாதீங்க. உங்க மகனுடைய பிரச்சனையை இன்னொரு ஆள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? உங்க மகளுடைய பிரச்சனையை இன்னொரு ஆள்கிட்ட ஏன் சொல்லணும்? இயேசுன்ட்ட மட்டும் மன அளவில் சொல்லுங்க, வாய் திறந்து கூட சொல்லாதீங்க. உங்க மகனை ஆசீர்வதிப்பார், உங்க மகளை ஆசீர்வதிப்பார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சேவை உங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். இயேசு சொல்லுகிறார், வாலிபனே எழும்பிரு என்கிறார். நீங்க இன்னைக்கு எழும்பிடுவீங்க. ஹல்லேலூயா. இனி இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷமான, வித்தியாசமான ஒரு வாலிபனா நீங்க மாறிடுவீங்க. ஜெபிக்கிற வாலிபன், துதிக்கிற வாலிபன், ஜெயிக்கிற வாலிபன், பொறுமையா இருக்கிற வாலிபன். இந்த பையன் எப்படி பொறுமையா இருக்கிறான், ஆச்சரியப்படுவாங்க. பிறரை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய வாலிபனாய் நீங்கள் மாறுவீங்க. ஹல்லேலூயா. பயனுள்ள வாலிபன், தாய் தகப்பனை சுமக்கிற வாலிபன். ஹல்லேலூயா. நல்ல சம்பாதிக்கிற வாலிபனா மாறுவீங்க நீங்க. உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல சுகதேகியுள்ள வாலிபனாய் மாறுவீர்கள். ஒரு எஸ்தரை போல ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ரூத்தை போல ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ரெபெக்காவை போல ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. உங்களுக்கு அத்தனையும் தாங்கி தானே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை நாங்கள் இங்கே சபையில் நினச்சி கொண்டே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் தம்பி சகோதரியே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களா? முழங்கால் படிட்டு இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்காக நானும் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. ஜீவனுள்ள தேவனே, இயேசுவே ராஜாவே, அப்பாவே பிதாவே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜாவே. வாலிப தம்பிக்காய் ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா இறங்குமப்பா இவர்களுக்காக. அப்பா இறங்குமப்பா, அந்த ஒவ்வொரு தம்பிக்காக இறங்குமப்பா. அப்பா அவருடைய படிப்புக்காக இறங்கும். அவருடைய மனது எவ்வளோ போராடி கொண்டிருக்கிறது, அந்த மன போராட்டங்களில் அவர்கள் விடுதலையாகும். அவர்களுடைய சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்களும் சுகவீனங்களும் வந்து கஷ்டப்படுகிறார், அவர்கள் விடுதலையாக்கும். காசு பணம் இல்லாமல் வாலிபர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய தாய் தகப்பனுக்கு அவருடைய பொருளாதாரத்தை நீ கொடுத்து ஆசீர்வதியும். அந்த வாலிபர்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, அறிவிலே குறை இருக்கக்கூடாது, புத்தியிலே குறை இருக்கக்கூடாது, அதே போல தெய்வ பக்தியிலும் குறை இருக்கக்கூடாது. தேவ சபையிலே இந்த வாலிபர்கள் தான்
யோசுவாவை போல பயன்படணும். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவை போல பயன்படணும். இந்த சபையில இந்த பிள்ளைகள் எல்லாம் எஸ்தரை போல பயன்படணும். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர், ஒவ்வொரு வாலிபர்களை இப்பொழுது எழுப்பி விடுமாட்டேன். ஹல்லேலூயா. சில வேளை தீக்குள்ளும் சில வேளை தண்ணீருக்குள்ளும் விழுகிற மாதிரி ஒரு ஸ்டெடியா இருக்காமல் சில வாலிபர்கள் கஷ்டப்படுகிறார். அவர்களுக்கு ஒரு ஸ்டெடியான லைஃபை தான். ஹல்லேலூயா. உம்மோடு கூட வாழுகிற ஒரு உறுதியை அவர்களுக்கு கட்டளையிடும். இந்த செய்தியை கேட்ட வாலிபர்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள், அவருடைய பிள்ளைகள் சுகித்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு தந்தார்கள். இப்பொழுது ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் வாலிபர்கள் எல்லாரும் மிகுந்த சந்தோஷமாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபம் பண்ணி இந்த வாரத்தில் இவர்கள் குதூகலமாயிருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல செய்தி வரும். மகனே உனக்கு நல்ல செய்தி வரும். மகளே இந்த வாரத்தில் உனக்கு நல்ல செய்தி வரும். ஆமென். பிதாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாலிப சகோதர சகோதரிகளே, உங்கள் பாஸ்டருக்கு போன் பண்ணி எனக்காக ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்களா? உங்க பாஸ்டர் இடத்திலே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பி இந்த விஷயத்துக்காக எனக்காக ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? சும்மாவாவது ஒரு மெசேஜ் அனுப்பி, பாஸ்டர் நீங்க சும்மா இருக்கிறீங்களா, எனக்காக ஜெபியுங்கள், என் பெயர் என்று சொல்லி பெயரை போட்டு விட்டுருங்க. எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிங்க. முடிந்த அவங்க போட்டோவை அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லாரும் இணைந்து கைத்தட்டி பாடுவோம். விசேஷமா வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் கம்பீரமாய் பாடுங்கள். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கை கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கை கூறு. மன்னவன் இயேசு உன்னருகே மாபெரும் காரியங்கள் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் இருவைகளும் உந்தனை சூழ்ந்திடுதே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. கைத்தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஒத்துழைப்புக்காக நன்றி. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. நீங்கள் செலுத்தும் காணிக்கைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.